ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சமேதஸ்தாம் சதாகதி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் ஒரு 5 ஸ்லோகத்தினால 18, 19, 20, 21, 22, 23 இந்த 6 ஸ்லோகங்கள், 6 ஸ்லோகங்கள்னால நையாயிகா வைசேஷிகம் பரமானு காரணவாதம் அத மாதிரி அவயவ அவயவி பேதத்தை சொல்றவன் அவனை கண்டனம் பண்ணினான். அதுக்கப்புறம் சாங்கியனுடைய வாதத்தை கண்டனம் பண்ணினான். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சுவாமி சர்வார்த்த சித்தியில சாதிக்கிறார் என்னன்னா, நையாயிகன் அர்த்த வைநாசிகம், சாங்கியன் சர்வ நித்தியத்துவவாதி, அர்த்த வைநாசிகவாதி நையாயிகன், சர்வ நித்தியத்துவவாதி சாங்கியன், நாமளோ விநாசத்தை ஒத்துக்காதவாதிகள். விநாசத்தை ஒத்துக்கிறதே கிடையாது, வஸ்துவனுடைய நிலைகள் தான் மாறுகின்றன, எது மாறுறதில்லை, நிலைகள் தான் மாறுறது, வஸ்து மாறுறதே இல்லை, வஸ்து அழிவதே இல்லை, அந்த மாதிரி நாம ஒத்துக்கிறோம். இது நம்முடைய சித்தாந்தமா இருக்கு. இப்போ அர்த்த வைநாசிகன் என்ன அர்த்தம் அப்படின்னா, பரமானு நித்தியமா இருக்கு, ஆனால் அதனிலிருந்து வரக்கூடிய காரியங்கள்லாம் அநித்தியமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். நையாயிகால் இருக்காளே சாட்சிகால் அவ என்ன சொல்றா, வஸ்து இருக்கே அது பரமானு, காரணமான வஸ்து நித்தியம், பரமானு நித்தியம், ஆனால் காரியங்கள்லாம் அது அநித்தியமா இருக்குது, ஏன்னா அது நாசத்தை உடையது. பாதி நித்தியம் பாதி அநித்தியம், அர்த்தம்னா பாதி, அர்த்த வைநாசிகார் பாதி விநாசத்தை அடைகின்றன. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா, நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், மண்ணு மண்ணுடைய பரமான வரையும் போங்கோ அது நித்தியமா இருக்கு, ஆனால் ஒரு கடம் உற்பத்தி ஆகிறது, அந்த கடமானது நாசத்தை அடைஞ்சிருக்கு, காரியமானது நாசத்தை அடைகிறது. அதனாலே இவெல்லாம் அர்த்த வைநாசிகால் பேர். சாங்கியன் என்ன சொல்லிட்டா, எல்லாம் நித்தியம், அனித்தியன்றதே எதுவுமே கிடையாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அதான் நேற்று எல்லாம் பார்த்தோம், அனித்தியத்துவமே கிடையாது, ஏன்னா காரியமும் எப்பொழுது இருக்குது, காரணமும் எப்பொழுது இருக்குது, காரணத்துல காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னான். அதனால சர்வ நித்தியத்துவவாதி அவன், அர்த்த வைநாசிகவாதி நையாயிக்கன். நாமளோ அர்த்த வைநாசிகத்தையே ஒத்துக்கல, சர்வ நித்தியத்துவத்தையே ஒத்துக்கல, அதாவது காரணம்ன்றது அதுதான் வஸ்து, அது இருக்கு, அதனுடைய நிலைகள் தான் வேறுபட்டு இருக்கு, அந்த நிலைகள் தான் நாம காரியம் அப்படின்னு சொல்றோம். அதனால காரியம் நிலைகள் தான், அது மாறுபட்டு இருக்கலாம், ஆனால் காரணமான வஸ்து எப்பொழுதும் நித்தியம். நிலைகள்ன்றது தர்மம் தான், தர்மி திரவியம் அப்படியே இருக்குது. அதனால நமக்கு வந்து அவ சொல்ற மாதிரி நாம சொல்லல, வைசேஷன் சொல்ற மாதிரிலாம் சொல்லல, அதனால நம்ம சித்தாந்தம் இப்படி வருது. இப்போ என்ன அப்படின்னா, பௌத்தன் இருக்கான் பாருங்க, சர்வ வைநாசிகவாதி, எல்லாமே விநாசத்தை அடைகிறது, எல்லா க்ஷணம் தான் இருக்கும் அப்படின்ட்டு பௌத்தன் சொல்ற வாதம். பௌத்தன் சொல்றது அந்த வாதம், எல்லாமே க்ஷணிக்கம், ஸ்திரமா ஒரு வஸ்து கூட கிடையாது, மொத்த பரமான நித்தியம், அதனுடைய காரியம் அநித்தியம் தான், இன்னொருத்த அனைத்துமே நித்தியம் அப்படின்னு சொன்னோம். வேதாந்திகளோ அந்த திரவியம் நித்தியமா இருக்குது, அதனுடைய நிலைகள் மாத்திரம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு வேதாந்திகள் சொன்னோம். இந்த பௌத்தனும் அப்படி இல்லை, எல்லாமே அனித்தியம்தான், எல்லாம் க்ஷணிகம். சத்தியமான சுவாமி கடைசியில சாதிக்கிறார், இந்த ஸ்லோக வியாக்கியான சாதிக்கும் பொழுது நீ என்ன சொல்ல போற, இப்போ சர்வம் க்ஷணிகம் சொல்ற, அவ ஏற்கனவே பார்த்திருக்கோம்
வைபாஷிகன் என்ன சொன்னான், வஸ்து இருக்கு அது கண்ணா கண்ணுக்கு தெரியறது அப்படின்னு சொன்னான். சௌத்ராந்திகன் என்னதான், வஸ்து இருக்கு ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது, அனுமானத்தினாலதான் அறியப்படும் அப்படின்னு சொன்னான். யோகாச்சாரம் தான், வஸ்துவே இல்லை ஞானம்தான் இருக்கு, ஞானம்தான் ஒரு வஸ்துவா நமக்கு தெரியறது அப்படின்னு சொன்னான். கடைசியில மாந்திரிக்கு என்னந்தான், இந்த மூணுமே தப்பு, எதுவுமே இல்லைன்றதுதான் சரி, சர்வம் சூன்யம் அப்படின்னு அவன் சொல்ல போறான். ஆக இவ படிப்படியா இப்படி போய் கடைசியில ஒரேடியா எதுவுமே இல்லைன்னு சாதிக்கிறது. அதிகான சாராவில் சுவாமி சாதிக்கிறார், மிருது உபக்கிரம குரூர நிஷ்டாய் அப்படின்னு சொல்லுவார். மிருது உபக்கிரம குரூர நிஷ்டாய், சில கும்பல் எல்லாம் இருக்கா அவன் என்ன பண்ணுவோம் தெரியும், பெருமாளே தேவதை பெருமாளே தேவதை அப்படின்னு சொல்லுவா. இப்படி சொல்லி 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 கடைசியில பெருமா பெருமாளுடைய நாமம் சுக்கீர்த்தனம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் கூட கிடையாது அத்வைதம் தான் தத்துவம்னு சொல்லுவா. இப்படி பெருமாளே உண்மை பெருமாளே தத்துவம் சொன்னாக்க எல்லாரும் போய் அவகாலில் விடுவான், வைஷ்ணவால் எல்லாரும் போய் விழுந்துருவா, பெருமாளையும் சொல்லிட்டேரே பெருமாளையும் சொல்லிருக்கே கௌரவமா அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியில பார்த்தா அத்வைதத்துல வந்து முற்று வச்சிருவாவா. இத மிருது பக்கிரம குரூர நிஷ்டாள் அப்படின்னு சொல்ற மென்மைய ஆரம்பிக்கிறது, பெருமாள் தான் உண்மை அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆனால் உபக்கிரமம் மென்மையா இருக்கும், மிருதுவா இருக்கும், முடிவு எங்கன்னா குரூரம். எது குரூரம், பெருமானம் கிடையாது பிள்ளையாரம் கிடையாது, எதுவுமே இல்லாத நிர்குணமான பிரம்மம் தான் இருக்குன்னு முடிப்பாக. அதனால இவாளை அங்கீகரிக்க கூடாது இவாளை. அதே மாதிரி இங்க பௌத்தன் என்ன பண்றான், வஸ்து இருக்குது அது பிரத்யக்ஷம் ஆனால் க்ஷணிகம். சௌத்ராந்திகன் சொன்னான், வஸ்து இருக்கு அது க்ஷணிகம் ஆனால் அது அனுமே கண்ணால பார்க்க முடியாது. யோகாச்சாரம் வஸ்துவே கிடையாது ஞானம்தான் அது க்ஷணிகம் அப்படின்னு சொன்னான். மாத்திமையின் எதுவுமே இல்லை, நீ அதை முடிக்கிறதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறியா அப்படின்னு கேட்கற. அதனால சர்வ வைநாசிகவாதி இவன், இப்படிப்பட்ட சர்வ வைநாசிகவாதின்றது யாருமே ஒத்துக்க மாட்டார். தாராளம் சாய்க்கிறார், சர்வம் சாங்கியாஸ்து நித்தியம் கணிகம் அகிலமத்தியத்திர வைபாஷிகாத்யா அப்படிங்கிறார். சாங்கியாவோ எல்லாம் நித்தியம்னு சொன்னோம், அதுக்கு பிரதிகோடி எதிர் கோடியிலிருந்து எல்லாம் அனித்யம் எல்லாம் கணிகம் அப்படின்னு சொல்றா இவா. ஆக ஒருத்தன் நித்தியம்னு சொன்னா அவனுடைய பட்சத்தை கண்டனம் பண்ணிடும், இன்னொருத்த அர்த்த வைநாசிகன்னு சொன்னா அவன் பட்சத்தை கண்டனம் பண்ணிடும். இப்போ சர்வ வைநாசிகன் அனைத்தும் நாசத்தை அடைகிறது எல்லாம் க்ஷணிகம் அப்படின்னு சொல்ல போறான், அவனுடைய மதத்தை கண்டனம் பண்ற. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, சாங்கியன் வைசேஷிகன் நாமம் நம்ம மூணு பேர் இப்போ ஒன்னா சேர்ந்துட்டோம், என்ன சேர்ந்துட்டோம் அப்படின்னாக்க முழுக்க முழுக்க நித்தியம், பாதி நித்தியம், வஸ்து நித்தியம், அவஸ்தா அநித்தியம், இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா. இது மூணு பேர் கிட்டத்தட்ட ஒரே மாறி போறது, ஏதோ ஒரு விதத்துல நிச்சயத்தை ஒத்துக்கிறோம், ஏதோ ஒரு விதத்துல ஆஸ்திகவாதத்தை சொல்றோம், அத மாதிரி வேதத்தை எல்லாரும் ஒத்துக்கிறோம் மூணு பேரும், சாங்கியனோ வைசேஷிகனோ அல்லது நாமளும் வேதத்தை ஒத்துக்கிறோம். ஆனால் இப்ப எதுல வைக்கிறவர்களுக்கான பௌத்தன் அவன் சர்வ நாஸ்திகவாதி, நாஸ்திக தரிசனத்தை சேர்ந்தவன், அதனால அவன் சொல்றத எந்த விதத்திலையும் அங்கீகரிக்க கூடாது, எந்த விதத்திலையும் அங்கீகரிக்க கூடாது, அதை இப்ப கண்டனம் பண்ணும். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிற என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்க பௌத்தால் என்னென்ன சொல்றா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பௌத்தால் என்னென்ன சொல்றா அப்படின்னா, இந்த முக்கியமான பௌத்தன் இப்ப வைபாஷிகன் தான் இந்த இடத்துல வருது, அவன் என்ன பண்றான், ஒரு அனுமானம் சொல்றான், அவன் ஒரு அனுமானம் சொல்றான், அந்த அனுமானத்தை கொண்டு பதில் சொல்லணும், அந்த அனுமானத்தை கொண்டு நாம திருப்பி அடிக்கணும். அதுக்கோசரம்
இங்க பிரவர்த்திக்கிறது இந்த வாதம். அப்ப இந்த வைபாஷிகன் என்னென்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தாக்க, பரஸ்பரமா விருத்தமான தர்மங்கள் தான் லோகத்துல பார்க்கணும் நிறைய, அது ஒரே இடத்துல சம்பவிக்காது. பரஸ்பர விருத்த தர்மங்கள் ஒரே இடத்துல சம்பவிக்கவே சம்பவிக்காது. நாமளும் ஒத்துக்கிறோம், ஒரே இடத்துல சோப்பு இருக்குது கருப்பு இருக்குன்னு சொல்லுவோமா? ஒரே இடத்துல சோப்பும் கருப்பு ஒரே இடத்துல இல்ல, இந்த இடத்துல சோப்பு இருக்குன்னா இன்னொரு இடத்துல கருப்பு இருக்கு, அதை வேணா ஒத்துப்போம். ஆனா ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமே? சொல்ல முடியாது. அது மாதிரி அஸ்மின் காலே கடோ அஸ்தி, அஸ்மின் காலையே கடோ நாஸ்தின்னு சொல்ல முடியாது. இந்த காலத்திலேயே கடை இருக்கு, இந்த காலத்துல கடை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அஸ்மின் காலையே மம கிரகே கடோ அஸ்தி அந்நஸ்தி தேவதத்திரே கடோ நாஸ்தி அப்படிதான் சொல்லுவோம். காலபேதா சொல்லலாம், தேசபேதா சொல்லலாம். பாருங்க, காலபேதத்தினாலையும் இப்ப இன்னைக்கு மத்தியானம் கடை இருக்கு, காத்தால கடமை உற்பத்தி ஆகல, அதனால கடமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒரே சமயத்துல அஸ்தித்வம் நாஸ்தித்வம் இருக்கிறது இல்லைன்றது, இருத்தல் இன்மை இந்த ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்காது. அதை எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால எந்த இடத்துல விருத்தமான தர்மம் இருக்கோ, விருத்தமான தர்மம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணணும்னா அது வேற இது வேற அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அதுக்கு உதாரணம் என்ன சொல்ற, பௌத்தால இருந்து வேற மாதிரி உதாரணம் சொல்ற, நம்மாங்கெல்லாம் குதிர் அப்படின்னு சொல்லுவோம், அது சம்ஸ்கிருதத்துல புசூலம் அப்படின்னு சொல்ற, நியாய சித்தாந்தத்துல பாதிக்கிற. இந்த குதிர்ல வந்து நெல் எடுத்து விதை, நெல்லு விதை வந்து குதிர்ல இருக்கு. இப்போ ஒரே நெல்லு தானே, அந்த நெல்லை எடுத்து வயல்ல மொத்தம் போடுறோம், வயல்ல போட்டான்னாக்க அது முளையிடுறது, அதனால வளர்றது. அப்புறம் நாத்து, அதை முதல்ல களை எடுக்கிறோம், நாத்து நடுறோம், இதை மாதிரிலாம் பண்ணி விவசாயம் பண்றோம். இவன் என்ன கேட்கிறான், ஒரே நெல்லு தானே, அந்த விவசாய பூமியில இருக்கச்ச அது முளையிடுறது, ஆனால் குதிரில இருக்கச்ச முளையிடுறது இல்லை, முளையிடுறது. இப்படி முளையிடாததுனால இப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு ஒரே வஸ்து இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஒரே வஸ்துவா இருந்தாக்கா அந்த குதிரில இருக்கச்சே வந்து முளையிடணும், கஷேத்திர பூமியில இருந்தாலும் விவசாய நிலத்துல இருந்தாலும் அது முளையிடணும். ஆனா ரெண்டு இடத்தையும் முளையிடலையே, ஒரு இடத்துல தான் முளையிடுறது. அதனால ஒரே வஸ்துவுக்கு ரெண்டு தர்மம் இருக்கிறதா நீ ஒத்துக்கணும், ரெண்டு தர்மம் இருக்கிறதா நீ ஒத்துண்டியானாக்க அப்போ விருத்த தர்மங்கள் ரெண்டு இருந்ததுன்னு வந்துடும். விருத்த தர்மங்கள் ரெண்டு இருந்ததுன்னாக்க அது ஒரே வஸ்துல எப்படி வரும்? நீ அதை ஒத்துக்கலையே, சித்தாந்தத்தையும் ஒத்துக்கல, பூரபக்ஷத்தையும் ஒத்துக்கல, சித்தாந்தத்திலையும் கிடையாது பூர்வபக்ஷத்திலையும் கிடையாது. அதனால இப்ப என்னாச்சு, அந்த ஒரே விதை குதிரில இருக்கிற விதை, அது குதிரில இருக்கச்ச வேற விதை, அது விவசாய பூமியில அது போடச்ச அது வேற விதை. அதனால இந்த ரெண்டு விதைகளும் வேறு வேறு. அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல குதிரில அதாவது இது பண்ற அறுவடை பண்ற, அறுவடை பண்ணச்சே இருந்த நெல் வேற, அந்த நெல்லை களத்து மேட்டில் போட்டு தூத்தி சுத்தம் பண்ணி அந்த நெல்லை கொண்டு வந்து குதிரில போடச்ச அந்த நெல் வேற, அந்த நெல்லை கொண்டு போய் இதுல விவசாயத்துல போடல பூமியில வேற ஒரு நெல்லை தான் போடுறா. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கணத்திலையும் இது மாறிண்டே இருக்கு, ஒவ்வொரு கணத்திலையும் மாறிண்டே இருக்கு. ஆக ஒரே நெல்லுன்னு சொல்லாத, விவசாய பூமியில போடப்பட்ட நெல் வேறு, குதிரில இருந்த நெல் வேறு, அதனால திரவிய பேதம் இருக்கு. இங்க க்ஷணிகத்துவம் தெரியாது, ஒரே நாள்ல மாறிடாதே, ஒரே நாள்ல மாறிடாது. இன்னைக்கு போட்ட நெல்ல வந்து
ஒவ்வொரு கணத்திலையும் அழிஞ்சுட்டே இருக்குது, இன்னொரு நெல்ல புதுசா வந்துட்டே இருக்குது, புதுசா வந்துட்டே இருக்குது. அதனால ஒரு விவசாய பூமியில போடப்பட்ட நெல் வேற, அது முளையிடுகிறது. அதே புதிர்ல இருக்கிற நெல்லானது முளையிடுவதில்லை. அதனால இது வேற அது வேற, இல்ல இல்ல காலபேதம். இந்த புதிர்ல இருக்கிற காலம் வேற, விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய காலம் வேற அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னாக்கா தேவதத்தன தர்க்கம், அந்த தேவதத்தன காசியில நேற்று நான் பார்த்தேன், இன்னைக்கு நான் காஞ்சியில பாக்குறேன். இப்ப காசியில பார்த்த தேவதத்தன் தான் காஞ்சியோடு நான் இன்னைக்கு நான் பாக்குறேன். அப்போ கால வேதாத் தானே, நேர்த்தி நான் காசியில பார்த்தேன், இன்னைக்கு காஞ்சியில பாக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப என்ன ஆகுது, காலபேதம் இருக்கு, தேசபேதம் இருக்குது, ஆனால் தேவதத்த பேதம் இல்லையே, ஒரே தேவதத்தை தானே பாக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு பதில் அம்மா என்ன சொல்றான், தவறு அதுவே தவறு நீ சொன்னது. நாங்க அந்த தேவதத்தனையும் பட்சிகாரம் பண்ணிட்டோம். என்ன அர்த்தம்னா, தேவதத்தன் உடம்பு இருக்குதே அந்த உடம்பு கூட ஒவ்வொரு கணத்திலையும் மாறிண்டே இருக்கிறது. ஏன்னா நாலு நாள் முன்னாடி என்ன பார்த்த நாராயணாச்சார் இறச்சி போயிட்டாரு, என்ன நாலு நாள் கழிச்சு பாக்குற பெருத்து போயிட்டாரு அப்படின்ற, அன்னைக்கு இறச்சிட்டேன் நாலு நாள் முன்னாடி, இன்னைக்கு நான் பெருத்தேன் அப்படின்னா சரீரத்தினுடைய தர்மம் அது மாறிண்டே இருக்கிறது. அந்த மாறிண்டே இருக்கிறது நீ பாத்திருக்க நீ, அப்ப தேவதத்தனுடைய உடம்பதான் பார்த்த, தேவதத்தனுடைய ஆத்ம சுரூபத்தை நீ பார்த்தியோ, அதை பார்க்கல, தேவதத்தனுடைய உடம்பதான் நீ பார்த்த. அதனால உடம்புல இழைத்தல் அல்லது பெருத்தல் இந்த ரெண்டுமே நித்தியபடி இருந்துட்டு இருக்குது, மாறிட்டே இருக்கு. அதனால சரீரம் பின்னம்தான் நீ பார்த்தது, நேற்று பார்த்த தேவதத்தனம் இன்னைக்கு பார்க்கிற தேவதத்தனம் வேற வேறதான். ஏன்னா சரீரம் வந்து மாறிட்டே தான் இருக்கு, அதுவும் கணிக்கம் தானே, சரியதான் இது சரீரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது உடம்பு அழிவை அடைஞ்சின்றே அங்கு மாறுபாடை கொண்டதாகவே இருக்கிறது இந்த உடம்பு. அதனால சரீரங்கள் பின்னமாக இருக்கின்றன. அதனால நீ சொன்ன திருஷ்டாந்தமே வேற இருக்கும், அதுவே சித்திக்காது, திருஷ்டாந்தமே சித்திக்காது. ஆகையினால விவசாய பூமியில போட்ட நெல்லு அது அங்குரம் உற்பத்தி ஆகிறது, முளையிடுறது. ஆனால் அதே வஸ்து இதுல போட்டான்னு நினைச்சுக்கோங்க, புதிர்ல போட்டான்னாக்கா வருது இல்லை, இது வேற அது வேற. அதனால க்ஷணிகத்துவம் தான் சுத்திக்கிறது. அதனால முதல்ல இரு க்ஷணத்துல இருந்த பூர்வ க்ஷணத்துல இருந்த விதை அதை காட்டிடும், உத்தர க்ஷணத்துல அனந்த க்ஷணத்துல இருக்கக்கூடிய விதை வேறுபட்டது. இல்லாத போனாக்கா எல்லா இடத்துலயும் விளையிட்டு இருக்கணும், அது முனையிடலையது, அதனால இது வேற வேறதான். ஆகையினால் க்ஷணிகத்துவம் தான் சரி. அவன் சொல்ற விமதம் க்ஷணிகம் சத்வா யதா ஜனதரா அப்படிங்கிற, வா இது வந்து சுவாமி சாதிக்கிற அனுமானம் தான். தெரிஞ்சுக்கணே நம்ம எதை நம்ம சொல்றோமோ அந்த வஸ்துவானது அது வந்து க்ஷணிகம் தான். ஏன் தெரியுமா, சத்வா இருக்கிறதுனால, அது இருக்கு வஸ்து சத்து, சத்து அதுக்கு இருக்கு, இருக்குதான். இருந்தா கூட அது க்ஷணிகம் தான். ஏன் தெரியுமா, இருக்கிறதுனாலதான். இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, எதா ஜலதர, ஜலதரம், ஜலதரம்னா மேகத்துக்கு பேரு, ஜலத்தை தரிசின்ற கல்வியோ, அந்த மேகம் இருக்குது பார்த்துட்டே இருக்கும், உடனே உடனே மாறிட்டே இருக்கா இல்லையா, ஒரே இடத்துல மேகம் இருக்கிறத பாக்குறமான்னா கலஞ்சி கலஞ்சி போயிடுறது அது, அந்த மாதிரி இது. இது அண்மையானமானம், எது சத்தோ எது இருக்கிறதோ அது க்ஷணிகமாக இருக்கும், ஜலதரம் மாதிரி மேகம் மாதிரி அப்படின்னு அவா சொல்றா. ஆனால் இன்னொன்னு ஒண்ணு சொல்ற அவா, இது அவஸ்து,
இது அவஸ்து. ஏன் தெரியுமா? இது அசத்வா. எது க்ஷணிகமோ அது அவஸ்து. ஏன்னாக்க ஆகாச புருஷனுக்கு அத மாதிரி இல்லாத ஒண்ணு அது எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது. அசத்வா அசத்வா அது அசத்வஸ்து. அது அசத்வஸ்துவா போயிடுது. அது க்ஷணிக்கம் இல்ல. அது இல்லவே இல்லை. இருந்ததுன்னே க்ஷணிக்கமா இருக்கும். இல்லாதது ஆகாச புஷ்பம் மாதிரி இருக்கவே இருக்காது. இப்படின்னு நம்ம சொல்றாரு. அதனால பிரதிக்ஷணம் இது மாறிண்டே இருக்கும். அதனால க்ஷணிகம் தான் லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னுட்டு அவளுடைய ஆக்ஷேபமாக இருக்கு. இதுதான் க்ஷணிகவாதிகள் அப்படின்னு சொல்றது. இந்த திருஷ்டாந்தம்லாம் நியாய சித்தாந்தம் எடுத்துறீங்க சாதிச்சிருக்கார் சுவாமி. அதுதான் சர்வார் சுத்திலையும் சாதிக்கிறார். வசந்தாகலாத்துல ஸ்லோக ரூபம் அதை சாதிக்கிறார். அவ்வளவுதான். அதற்கு பதில் என்ன சுவாமி சாதிக்கிறார்னாக்க, நீ சொன்ன வாதமே தவறான வாதம். ஏன் அப்படின்னா பிரத்யபிக்ஞான நம்ம சொல்றோம். சுவாமி இந்த பிரத்யபிக்ஞையை கொண்டு எதை எதெல்லாம் சாதிக்கிறாருன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி 22வது ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது திரவியக்கியம் பிரத்யபிஜா பரிமித்தி அந்தரேன்யா அப்படின்ற அந்நிய அப்பிரதீதேன்னு சாதித்தார். அதாவது திரவியமும் அதாவது காரணமும் காரியமும் வேறு வேறு அல்ல. ஏன்னா அங்க பிரத்யபிக்யம் இருக்கிறதுனால. அதாவது மண்ணு காரணம், அந்த காரணத்தை செய்ய மண்ணை பார்க்கணும். இப்போ காரியம் கடம் அதுலயும் மண்ணை பார்க்கிறமே அந்த பிரத்யபிக்யம் தான். இயமேவ மிருத்து அஸ்மின் கடே அஸ்தி. இந்த அந்த இந்த மண்ணு தான் இந்த கடத்திலேயே இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். நூல் தான் இந்த புடவையில இருக்கு, இந்த வஸ்திரத்துல இருக்குன்னு பார்க்கிறோம். இதனால காரியமும் காரணமும் அனன்யது வேறுபட்டது அன்று அப்படின்ட்டு அங்க பிரத்யபிக்ஞை வச்சு சாதித்தார். இப்போ சுவாமி இதே பிரத்யபிக்ஞையை சென்று இது க்ஷணிகமில்லை அப்படின்னு சாதிக்கிறார். க்ஷணிகமில்லைன்னு சாதிக்கிறார். நேற்று நான் தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு தேவதத்தனை நான் பார்க்கிறேன், நேற்று தேவதத்தனை பார்க்கிறேன், இன்னைக்கு அதே தேவதத்தனை பார்க்கிறேன். இப்ப நேற்று தேவதத்தனை பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன்? சுவயம் தேவதத்தா அப்படின்னு. அத மாதிரி சுவயம் கடக, நேற்று ஒரு கடத்தை பார்த்தேன், இன்னைக்கு அதே கடத்தை பார்த்தேன். இப்போ அந்த பிரத்யபிக்ஞை இருக்கு பாருங்கோ, இது கணக்க கணிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வருமா உங்களுக்கு? அது மாதிரி வருமா? நேற்று பார்த்த கடத்துதான் இப்ப பாக்குறேன், நேற்று பார்த்த தேவதத்தனை தான் இப்ப நான் பாக்குறேன் அப்படின்னு வருமா? அது மூணாவது அத்தியாயத்துல இரண்டாவது பாதத்துல வேதம் கர்மான ஸ்மிருதி சப்தரி கதிகிறோம் ரவிகிறோம் சைவத்து கர்மான ஸ்மிருதி சப்தரி வித்யா அப்படின்னு பாருங்க. அதுக்கு அங்க என்ன விசாரம் பண்றாருன்னுக்கா, ஒத்த தூங்குறான், தூங்கினவன் தான் எழுந்து வரானா வேற யாரா எழுந்து வராளா அப்படின்னு விசாரம். அதற்கு சமாதான பூர்வபக்ஷி வேற ஒத்தன் தான் வரான். ஏன்னாக்க தூங்குற சமயத்துல பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கான் அப்படின்னு சொல்றது. உபனிட சதா சௌமியன் சதா சம்பன்னோ பவதி அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்றது சாந்தாத்தியோட. அதனால அவன் தூங்குற சமயத்தை பரமாத்மன் சேர்ந்துட்டான், மோட்சமே கிடைச்சிருச்சு. அதனால தூங்கினவன் வேற, இப்ப எழுந்துட்டு இருக்கிறவன் வேற அப்படின்னுட்டு பூரபட்சி பண்ணிட்டான். அதற்கு சமாதானம் சையேவ தூங்கினவன் தான் எழுந்து வரான். ஏன்னாக்க கர்ம அனுஸ்மிருதி சப்த விதித்தியான நாலு இதே தொகை சொல்லிட்டார். அதுல கர்ம என்ன கர்மானாக்க, நான் நேற்று இந்த கர்மா பண்ணேன் இப்ப பண்ண போறேன், அது மாதிரி நான் பண்ணின புண்ணிய பாப ரூப கர்மாவுக்குதான் இப்ப பலன் அனுபவிக்க போறேன். நான் தூங்குறதே என் கர்மாவனாலதான் தூங்கியிருக்கேன், இல்லாத உடம்பு ஆயாசத்தை அடையாது, அதனால நான் தூங்கியிருக்கேன்.
ஆக நாம பண்ற புண்ணிய பாவம் கர்மா இருக்கு பாருங்கோ, அதனாலதான் அத அதை அனுபவிக்கிறது திருப்பி வரணும் எழுதுவேன். அந்த கர்மா இருக்கு. ரெண்டாவது ஹேத்து சொல்றார் அனுஸ்மதி. அனுஸ்மதி, நான் தான் தூங்கினேன், நன்னா ராத்திரி தூங்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் நான் எழுதுகிறேன், நான் தான் தூங்கினேன், இப்ப நான் தான் எழுத்து வரேன் அப்படின்னு பிரத்திபிக்க இருக்குது, அனுஸ்மதி இருக்கு, அது முக்கியம் அப்படின்னு சொல்றேன். அது அது பிரதான, அது ஒரு ஹேத்து. மூணாவது ஹேத்து வந்து சப்தம், சொல்லியே சொல்றது எது எது எப்படி எப்படி வந்ததோ அப்படியே வந்தது, அப்படியே இருந்தது. அதே மாதிரி விதி உபாசன விதி தான் இருக்குன்னு சொல்ற, அதனால நமக்கு முக்கியம் இல்ல. இங்க அனுஸ்மிருதின்ற ஒரு ஹேத்து, அனுஸ்மிருதின்னு பிரச்சனைக்கு. அதனால நான் தூங்கினேன், தூங்கினவன் தான் இப்ப எழுதுக்கிறேன்னு எனக்கே தெரியுது. ஏவாகம் சுத்தக அகமையவ உச்சிதா, எந்த நான் தூங்கினேனோ அந்த நானே எழுந்துருக்கேன் அப்படின்னு பிரச்சனைக்கு வருது அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால நீங்க பாருங்கோ, அவன் வந்து வேற ஒருத்தன் எழுந்து வரான் அப்படின்னு சொன்னான். நிஜமாவே அப்படி ஆனா என்ன ஆகும் நம்ம குடும்பங்கள்ல, எவனோ தூங்கிட்டோம் இன்னொருத்தன் எழுந்து வந்தான்னாக்க என்ன எப்படி இருக்கும் அது? அதனால இது விபரீதமான கற்பனை. அது அத மாதிரி ஒரு வஸ்து கடத்தை பார்க்கணும், இந்த கடத்தை பார்த்துட்டும், இந்த கடத்தை பார்த்துட்டும், இந்த கடை வேற, இன்னொரு கடை வேற, அந்த கடை வேற அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது? பிரச்சனைக்குதான். சோயம் கடக அப்படின்னு சொல்றோம், சோயம் தேவதத்தக அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தான் வஸ்து ஸ்திரமா இருக்குது, வஸ்துவானது ஸ்திரம் நிலையா இருக்கு. கணிக்க நாங்க வந்து நித்தியம்னு சொல்லல, ஸ்திரமா இருக்குன்னு சொல்றோம். கணிகம்னு நீ சொன்ன அந்த கணிகமா நாங்க சொல்லல, அது ஸ்திரமா இருக்குன்னு சொல்றோம். அதனால இந்த வஸ்துவானது கணிகன்ற பட்சத்தை விட்டுடுறது, பிரத்யபிக்ஞையினால அது சித்திக்கிறது. உடனே எல்லாரும் தத்துவம் தானே, அவாவது கேள்வி கேட்கிறா அதுக்கு, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? நீ வந்து பிரத்யபிக்ஞன்னு சொன்னா கூட அந்த பிரத்யபிக்ஞை எல்லா இடத்துலையும் பிரமாணம் இல்லை, பிரத்யபிக்ஞ எல்லா இடத்துலையும் பிரமாணம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒருத்தன் வடக்கேத்தினான், வடக்கேத்தினான்னாக்கா அது அழகா சுடர் விட்டு பிரகாசிக்கிறது. அந்த சுடர் இருக்கு பாருங்க ஜுவாலா, அந்த ஜுவாலைய ஒருத்தன் பார்த்தான், அவன் சொன்னா நான் வடக்கேத்தினேன், திருக்காட்டிக்கு வடக்கேத்தினா, வடக்கேத்துட்டு அப்ப வடக்கேத்தின இன்னும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்றோம், ஒரே மாதிரி அப்படின்னு இருக்கு வழக்கு அப்படின்னு சொல்றோம். வசுதக அவளுக்கு பெருமை, ஏன்னா 6 மணிக்கு பிரமாண திருவாராதனம் பண்ணத்தை வழக்கேற்றினது, ராத்திரி 9:10 எழுச்சி நெறிஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே. அப்ப என்ன சொன்னா ஒரே மாதிரி அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்? தேயம் தீபஜ்வாலா, நான் முதல்ல வடக்கேற்று எந்த ஒரு சுடர் இருந்ததோ, ஜுவாலா இருந்ததோ, அந்த ஜுவாலா தான் இப்பவும் என்னால காணப்படுறது அப்படின்னு கொஞ்சம் சொல்றோம். இது வந்து பிரத்யம் சத்தியினால, ஆனால் அது தவறு. ஜுவாலா ஐக்கியம் கிடையாது, ஜுவாலா பேரம் தான் சரி, ஜுவாலா பேரம் தான் சரி. ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, அங்க வந்து என்ன வந்துருச்சுனாக்க, அங்க ஒரு அனுமானம் வந்துருக்கு, இது ஒரே ஜுவாலை இல்லை, பிரத்யபிக்ஞ தவறு. ஏன் அப்படின்னா, நாம என்ன எவ்வளவு சுத்தரமோ, திரு எப்படி வைக்கிறோமோ, அதுக்கு ஏத்த மாதிரிதான் வழக்கு எரியும். அந்த திரியில என்ன அப்படியே அனுசூதமா போகணும், அது எவ்வளவு போட போதோ அவ்வளவு போட அது எரிஞ்சுட்டே இருக்கு. நீங்க பாருங்க, சில சமயத்துல சில வேல கொஞ்சம் ரொம்ப வெளிச்சம் வரா மாதிரி இருக்கும், சில சமயம் கொஞ்சம் வெளிச்சம் குறவா இருக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் அப்படியே மீடியமா இருக்கும், சராசரியா இருக்கும், இப்படி எல்லாம் இருக்குது. அது காரணம் என்ன? திரி, அந்த திரியில போற என்ன இவைகள்லாம், அது பின்ன பின்ன காரணமா இருக்கு. அந்த காரணங்களை உழைத்தா இருக்கேனாலே இந்த ஜுவாலையானது ஒரே ஜுவாலை இல்லை, வேற வேற ஜுவாலை தான் அப்படின்ட்டு இந்த பிரத்யபிஜை இந்த இடத்துல ஜுவாலைக்கிய பிரத்யபிஜைக்கு
பதிலாக அனுமானம் தான் ஜெயிக்கிறது. அங்க சொல்றாரு தீப ஜுவாலாக பின்னா, தீப ஜுவாலைகள்லாம் வேறு வேறு. ஏன் பின்ன பின்ன காரண ஜன்யத்வாத், வேறு வேறு காரணத்தினால உற்பத்தி ஆகுது. ஏன்னா திரியோ என்னையோ அவைகள்னால கொஞ்சம் காத்து அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜுவாலை ஆடும். ஆடிச்சு திட்டமான காத்தா இருந்தாக்க சரியா இருக்கும், காத்தே அடிக்கிறேன்னா ஒரு மாதிரி இருக்காம இருக்கும். அதே ஓவரா காத்துல அணிஞ்சு கூட போயிடலாம், அல்லது கொஞ்சம் நன்னா எரிஞ்சிட்டும் இதுவாகலாம். இப்படின்னா எத்தனையோ இருக்கு காலங்கள். அது எப்படின்னா தீபம் தர ஜுவாலம் பார்த்து இன்னொரு தீபத்தை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், ஒண்ணு என்ன ஆகுது சின்னதாவது பெருசா ஆகுது, இன்னொன்னு ஒரே மாதிரி இருக்கா மாதிரி தெரியுது. அந்த மாதிரி அதனால இந்த அனுமானத்தினால என்ன ஆகுது, பிரத்யக்ஷம் பாதிதமா போயிடுச்சு, பிரதிபிக்கையும் பாதிதமா போயிடுச்சு. அப்ப பிரதிபிக்கையே இங்க பிரமாணம் இல்லையே, பிரமாணம் இல்லாததுனால இது எப்படி சரி சரியா வரும். அதனால நீ வந்து சுவயம் தேவரத்தக சுவயம் கடக அப்படின்னு நீ சொல்றியே, இது என்ன விபரீதமா இருக்கு. அதுவும் அப்படிதான் கணிதவாதத்துதான் சாதிக்கிறது. ஏன்னா பிரத்யபிக்ஞானது அனுமானத்தினால பாதிக்கப்படுகிறது. அதனால நாங்க சொல்ற அனைத்தும் கணிகம் அப்படின்றத சொல்றதுதான் சரி அப்படின்னுட்டு பௌத்தால் ஆட்சேபிக்கிறார். அதற்கு என்ன சமாதானம் சாதிக்கிற, ரெண்டு காரணம் இருக்கு. நீயே தான் சொல்லிட்ட, நீ அனுமானத்துல என்ன சொன்ன, பின்ன பின்ன காரண ஜன்யத்வா அப்படின்னு சொன்ன, வேறு வேறு காரணத்தினால உற்பத்தி ஆகிறதுனால இந்த தீப ஜுவாலையானது ஒரே ஜுவாலை இல்லை அப்படின்னு. அப்ப வேறு வேறு காரணம் இருக்கிறதுனாலதான் இது ஒரே ஜுவாலை இல்லைன்னு நமக்கு அனுமானிக்க முடியுது. அதனால இந்த பிரத்யபிக்ஞை வந்து பாருங்க, ஜுவாலைக்க பிரத்யபிக்ஞை ஒரே ஜுவாலம்தான் கேட்டு, அது பிராந்திக்கிறதா. அதனாலதான் பிரவாகத்தை பாக்குறோம், பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரே பிரவாகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரே பிரவாகமா இருக்கு, உண்மையிலேயே ஒரே பிரவாகம் இல்லை. ஜலம் கணக்கு கஷணம் மாறிண்டே இருக்கு, ஜலம் போயிட்டே இருக்கு, கணத்துக்கு கஷணம் மாறிட்டே இருக்கு. காலையில கூட அவ்வளவு பார்த்தது இல்லை, கங்கையில பார்த்திருக்கேன், ஒரே மாதிரி போற மாதிரி இருக்கும். அந்த சுழல் எல்லாம் பார்த்துச்சு, ஒரே மாதிரி சுழல்ல பாக்குறா இருந்தா கூட ஆனால் மாறிண்டே தான் இருக்கு. அது அதை நேரம் பார்க்கணும், அது காரணம் என்ன, வெண்ண வெண்ண காரணங்கள், வெண்ண வெண்ண காரணத்தினால உற்பத்தி ஆகின்றது. அப்போ என்ன பின்ன பின்ன காரணம்னா என்ன அர்த்தம், ஒரு சமயம் என்ன குறவா இருக்கு, இன்னொரு சமயம் என்ன அதிகமா இருக்கு. விருத்த தர்மங்கள் இருக்கு, விருத்த காரணங்கள் இருக்கிறதுனால அந்த ஜுவாலைக்கியம் பாதிதம், பிரத்யபிக்ஞை பாதிதமா போயிருக்கு. ஆகையினால அந்த இடத்துல நீ சொன்னது சரி, அதனால பிராந்தி. ஆனால் ஸ்வயம் தேவத்தான் நீ சொல்ற, ஸ்வயம் தேவதத்தான் நீ பிரயோகம் பண்ணணும், நானும் பிரயோகம் பண்ணணும், அந்த தேவதத்தனே இப்பொழுது பார்க்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அது பாதிதமா இல்லை, இவன் தேவதத்தனே இல்லை அப்படின்னு நீ சாதிச்சிடும். அதுக்கு பிரமாணம் சொல்லு, அதுக்கு பிரமாணம் இல்லையே, பிரமாணம் இல்லாததுனால உன்னால சாதிக்க முடியாது. ஆக பிரத்யவிஞ்ஞான் இத மாதிரி பண்றது, ஃபஸ்ட் ஸ்திரமா தான் இருக்கு, கணிகமா இல்லை அப்படின்றத இங்க சாதிக்க முடியுது. அதுக்கு மேல அவங்க சொன்னாங்க, உதாரணம் சொன்னாங்க, அவன் என்ன சொன்னான் உதாரணம், ஒரு பூமியில விவசாய பூமியில நெல்லை போட்டாக்க அது முளைக்கிறது, அதே புதில வச்சிருந்தாக்க முளைக்கல, அதனால இந்த நெல்லு வேற அந்த நெல்லு வேற அப்படின்னு அவன் வந்து சொன்னான், அதனால கணிக்கம் அப்படின்னு சொன்னான். அதற்கு என்ன சொன்னோம்னாக்க, நீ இது உன்னுடைய வாதமே இதுவும் தவறான வாதம். ஒரு விஷயம் புரிஞ்சுப்போ, எந்த வஸ்துவா இருந்தாலும் சரி அது அதற்கு வேண்டிய சக்தி இருக்கணும், சககாரி காரணங்கள் இருக்கணும், அப்பத்தான் எதுவுமே காரியகரமா இருக்கும். காரியகரமா இருக்கணும்னு என்ன அர்த்தம், உற்பத்தி ஆகும், சக்தி இல்லை, சககாரி காரணம் இல்லை, அப்ப எப்ப சரியாகும், இது ஒண்ணுமே சரியாகாது, அதனுடைய உற்பத்தியே வராது. இப்போ என்ன இங்க இருந்த விஷயம் பாருங்க, புதிர்ல நெல் இருக்கு,
அது விளையிடல மாசமும். ஆனா விவசாய பூமியில போட்டா விளையிடுறது ஏன் அப்படின்னா அது நல்ல மண்ணா இருக்கு, நல்ல மண்ணுல இந்த விதைகளை போடுறோம், அதே மாதிரி ஜலம் சேர்க்கிறோம், அதுக்கு வேண்டிய இதெல்லாம் இருக்கு எரு, அதெல்லாம் எருவெல்லாம் போடுறோம். இப்படி எல்லாம் போட்டாக்காதான் அது முளையிடும். முளையிட்டா வந்து போருமா, அது அத்தனையும் நாத்து நடவு நடவு நடக்கணும், நடவு நட்ட உடனே களை எடுக்கணும், எல்லாம் பார்த்து பார்த்து ஆடி பட்டம் தேடி விதை எல்லாம் சொல்றேன். எதுக்கு அது ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து பண்ணணும், அது அதெல்லாம் பண்ணினோம்னா தான் அழகா நல்லா வளரும். அது அதுக்கு என்ன வேணும், சக்தி வேணும். சக்திங்கிறது வீதத்துக்கு சக்தி இருக்கணும், விதைக்கு விதைக்கு சரியான சக்தி இருந்தால்தான் அது என்ன பண்ணணும்னாக்க முளைக்கும். அந்த சக்தி இருந்தாலே போராது, சககாரி காரணங்களும் வேணும். சககாரி காரணங்கள் இருந்ததுன்னாக்க அது தானா முளைக்காது. இப்ப புதுல இருக்கிறது மண் இல்லை, ஜலம் இல்லை, எரு இல்லை, அதுக்கு தன்னுடைய சக்தியை கொண்டு வர்றதுக்கு வழியே இல்லை. வழியே இல்லாத வஸ்துவானது எப்படி அது உற்பத்தி ஆகும், அது வராதே. அதனால நீ சொல்றதே தவறது, அதனால நீ சொன்ன அனுமானமே விசித்திரமானது. இந்த அனுமானமே தவறு. அவன் சொன்னான் இதம் பீஜம் தத் பீஜா பின்னம், இந்த விதையானது அந்த விதையை காட்டிலும் வேறுபட்டது. எந்த விதை, விவசாய பூமியில இருக்கிற விதையை காட்டிலும் புதிரில் இருக்கிற விதையானது வேறுபட்டது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இந்த விவசாய பூமியானது விவசாய பூமியில் இருக்கக்கூடிய விதையானது அங்குற ஜனகமா இருக்கு, முளைவதற்கு எதுவா இருக்குது, அதே குதிரில இருக்கிறது அப்படி இல்லையே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீ சயம் தீப ஜுவாலானது வச்சு நீ இது பண்ற, அதுவே கிடையாது. இங்கேயும் இதேதான் இருக்கு, இங்க பிரதிபிக்ஞா இருக்கு, பிரதிபிக்ஞா இருக்கு. ஆனா அந்த பிரதிபிக்ஞா என்னன்னாக்க சக்தி இருந்ததுன்னாக்க இது பண்றது முளையிடுறது, சக்தி இல்லைன்னா அது முளையிடாது. அதுக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா சககாரி காரணம், சககாரி சககாரி காரணம் இருந்ததுன்னாக்க அது முளையிடும், சககாரி காரணம் இல்லைன்னாக்க அது முளையிடவே முளையாது, முளையிடாது, அது முளைக்கவே முளைக்காது. அது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல, அந்த காரணத்தை விட்டுட்டு நீ இதுல இருக்கிறது வேற அதுல இருக்கிறது வேற அப்படின்னு சொல்றது தப்பு. இன்னொன்னு இது வந்து அவன் சொன்னான் நேற்று காட்சியில தேவதத்தனை பார்த்தோம், இன்னைக்கு காஞ்சியில பாக்குறமே அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அப்படி இல்லை, சரீரம் அழிஞ்சிட்டே இருந்தது, அந்த சரீரம் வேற இந்த சரீரம் வேற பார்த்தோம் தான், நாங்க அப்படி சொல்லல, அந்த சரீரத்தினுடைய நிலை வேறு, இந்த சரீரத்தினுடைய நிலை வேறு, ஒரே சரீரம் தான் அதனுடைய நிலைகள் தான் வேற, காஷியில இருக்கிறதே அதனுடைய நிலை வேறாக இருந்தது, இதனுடைய இப்ப இருக்கிற காஞ்சியில் இருக்கிற சரீரத்தினுடைய நிலை வேற, அவஸ்தை தான் வேற தவிர்த்து சரீரம் ஒரே சரீரம் தான், அதனால அதுவும் சரியில்லை நீங்க சொல்றது. அதனால எப்படி சொன்னாலும் மண்ணு ஜலம் இதெல்லாம் சேர்ந்திருந்தாதான் அது உற்பத்தி ஆகும், இல்லைன்னா அது வரவே வராது. அது மாத்திரம் இல்ல, இப்போ இதுக்கு வேற அவ கேக்குறா ஒரே, இப்ப நீ தானே சொன்ன எந்த இடத்துல விருத்த தர்மங்கள் இருக்கோ அங்க வராது. விருத்த தர்மங்கள் என்னது, ஒரே தீப ஜுவாலம் வடக்கனுடைய சுடர், அதுல விருத்த தர்மங்கள் இருக்குது, குறையிறது ஏறது விருத்தா துவைக்கிறது, கொஞ்சம் வெளிச்சம் ஜுவாலையானது குறைஞ்சி விடுறது, இதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்துல பாதிதம், அது விருத்த தர்மம் எங்க இல்லையோ அங்க பாதிக்காது அப்படின்னு நாம பதிவு சொல்லிட்டோம். விருத்த தர்மம் எங்க இல்லையோ அங்க பாதிக்காது, அதுதான் சுயம் தர்மத்தகம் இடத்துல. இப்ப இவன் என்ன கேட்கறான், ஒரே நெல்லு தானே, அந்த நெல்லுக்கு ஒரே நெல்லுக்கு குதிரில இருந்தாக்கா விளைய மாட்டேன்றது, அதே இதுல போட்டா விளையிறது. அப்ப ஒரே நெல்லுக்கு முளையிடுதல் முளையிடாமல் இருத்தல்
அப்படி ரெண்டு தர்மம் இருக்கு. அந்த ரெண்டு தர்மத்துக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அதுக்கு பதில் சொல்லு. அப்படின்னாக்க அதற்கு காரணம் ஒண்ணு இல்லை, நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். ரெண்டு இது காலபேதாத் தேசபேதாத் சககாரி அண்மையாத் சககாரி அனன்மையாத் அப்படின்னு சொல்றோம். காலபேதாத் காலபேதம், புதிர்ல இருக்கின்ற காலம் வேற, விவசாய பூமியில போடுற காலம் வேற. அதனால புதிர்ல இருந்த காலம் விவசாய பூமியில இருந்த காலம் வேற வேறையா போயிட்டு, அதனால விரோதமே இல்லையே. விருத்த தர்மமே இந்த காலபேதம் இருக்கு, காலபேதம் இருக்கு. அப்ப சொன்னோம் வந்து நீ நாலு நாள் நீ இழைச்சி போயிருந்த, இன்னைக்கு நீ குண்டா போயிட்டியே அப்படின்னா காலபேதம். ஒரே சமயத்துல நான் இழைச்சி ஒரே சமயத்துல குண்டா இருந்தேன், நானு ஒரே சமயத்துல அப்படி இல்லையே. நாலு நாள் இழைச்சி போனேன், இன்னைக்கு நான் குண்டா போயிட்டேன். அப்போ காலபேதாது இருக்கிறது, காலபேதாது இருக்கிறதுனால தோஷம் இல்லையே. அந்த மாதிரி தேச பேதம் இருக்கு. விவசாய பூமியில போடவே தான் அது முளையிட்டது, வெறும் புதிர்ல இருந்தாக்க முளையிடல. அந்த மாதிரி சககாரி அண்மையம் இருக்கு. விவசாய பூமியில இருக்க சககாரி காரணங்கள், நீ மண் இருந்தது, ஜலம் இருக்கு, உரம் இருக்கு, இவைகள் அனைத்தும் இருக்குது. அதெல்லாம் அந்த சககாரி இருந்தது, அண்மையிட்டது, அதனால வந்தது. இதே புதிர்ல இருக்க சககாரி அண்மையிக்கிற மண் இல்ல, ஜலம் இல்ல, எதுவுமே இல்ல, அதனால அது மனையிடல. இதுல என்ன விரோதம் இருக்கு? அதனால விருத்த தர்ம சமாவேசம் இருக்கு. எப்படின்னா காலபேதா இருக்குது, தேசபேதா இருக்குது, சககாரி அண்மையானன்மையா இருக்குது, அதனால தோஷம் இல்லையே. ஆகையினால வஸ்து ஸ்திரமாகத்தான் இருக்கிறது. சரி, இப்படி நான் வந்து சொல்றேன், அதனை இல்ல அப்படின்னு நீ சொல்ற நீ, அதனால இது என்ன விரோதம் வந்தோம் அப்படின்னாக்க இவன் சொன்னியா? அப்படியான நீ போம் பக்கத்திலேயே பேசணும்னாக்க அப்ப லோகத்துல தேச பேதத்தை கொண்டு நம்ம நிறைய நிர்வாகம் பண்றோம், அது விரோதமா போயிடும். ஏன்னா தேச பேதத்தினால அஸ்மின் தேசிய கடவுஸ்தி தப்பின் தேசிய கடவன் அஸ்தி அப்படின்னு சொன்னோம். கடம் இருக்கு, கடம் இல்லை அப்படின்னா இந்த தேசத்துல கடம் இருக்கு, அந்த தேசத்துல கடம் இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்ப தேச பேதாது கடசிய அஸ்தித்வம் நாஸ்தித்வம், கடத்துக்கு தேச பேதத்தை கொண்டு இருத்தல் இல்லாமை ரெண்டு வந்திருக்கு. இப்ப அது விருத்த தர்மம் தான், ஆனால் தேச பேதத்தை கொண்டுதான் சொல்லி ஆகணும். நீ அப்படிதான் வந்துட்டாகணும். நேத்தி ஒண்ணு நான் அங்க பார்த்தேன், இன்னைக்கு இங்க பாக்குறேன் அப்படின்னு நீ சொல்ல போறேன். லோகத்துல பிரயோகம் இருக்கு. இது வந்து எதை கொண்டு சொல்லணும் அப்படின்னாக்க இந்த பிரத்யபிஜையை கொண்டுதான் சொல்லணும், தேச பேதத்தை கொண்டு சொல்லணும், கால பேதத்தை கொண்டு சொல்லணும், அப்படிதான் சொல்லி ஆகணும். நீ அதை விட்டுக்கலாம்னாக்க இந்த மாதிரி பிரத்யபிஜையை கொஞ்சம் மெல்லிசா கேக்குது சாமி, கிளியரா கேக்கல. அதனால எதுவுமே இப்படிதான், அதனால எங்க
இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கக்கூடிய சககாரிகளோட சேர்ந்து இருக்கிறது அந்த பீஜம்தான் இந்த மாதிரி முளைக்கிறது. அதுவே அந்த மாதிரி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ உற்பத்தி ஆகாது. ஒரே விதை, ஒரே விதையே நம்ம போடுறோம். சுவாமி வந்து பராயத்தாகிரணத்துல பராயிக்கிறார் தாரா அப்படின்னு, சாதாரண ஹேத்து சலிலமைவ விபுகு சர்வ காரியாங்குறான்ட்டு பிரமாணத்துக்கு கொண்டச்ச. அதாவது என்ன அர்த்தம், பூமியில விதை விதைக்கிறோம், விதை விதைச்சா அந்த விதைகள்லாம் அனைத்துமே ஒழுங்கா வளர்றதா, ஒரு விதை புடன்தான் வளர்ந்தது, ஒரு விதை மத்தியானம் வளர்ந்தது, ஒரு விதை பட்டே போயிருந்தது, வளரவே இல்லை. அப்போ ஜலம் ஏதாவது கொண்டதுன்னு போட்டோம், ஜலம் சேர்ந்தது, நாத்து நட்டது, உரம் போட்டது, அந்த மாதிரி களை எடுத்தது, எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணா கூட ஒன்னும் நல்லா வளர்றது, ஒண்ணும் நல்லா வளரல, ஒண்ணும் வளரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்ற, என்ன காரணம் சொல்ல முடியும்? அதனால இப்ப நீ என்ன சொல்லணும்ப்போ, இதுல விவசாய பூமியில போட எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு சொல்லணும். ஆனா அப்படி இல்லையே, காரணம் என்ன சொல்லணும், அது அதனுடைய சக்தி, அந்தந்த பீஜத்தினுடைய சக்தியை கொண்டு இதெல்லாம் வளர்ந்து அப்படின்னு சொல்லணும். ஆகையினால இந்த மாதிரி வாதமே சரியிருந்தது. அதனால ஒவ்வொரு கால பேதாவது தேச பேதாவது எல்லாம் சரியா சித்திக்கிறது. இது அத்தனையும் விஷயத்தை பார்த்தோம்னாக்க வஸ்து ஸ்திரமானதே, வஸ்து ஸ்திரமா தான் இருக்கு, நிலைய எதுவுமே க்ஷணிக்கவில்லை. க்ஷணிக்கம்னு நீ சொன்னியானாக்க அதுதான் விரோதமா போகும். அதனால அந்த பட்சமே தவறு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால பௌத்தவர கண்டனத்துக்கு ரூபமாக இந்த மாதிரி யாரா இருக்குன்னு கேட்கிறாரோ அத்தனை கையும் கண்டனம் பண்றாரு. என்னுடைய அத்வைதிகள் அத்வைத மத கண்டனம்னா வரப்போறது, அத்வைதிகள் சொல்றதுன்னா நாயக சரத்தன்னா வரப்போறது, என்னன்னா எல்லாமே பொய்யின்னு சொல்ல போறார். பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்னா சொல்ல போறார். அது எல்லாருக்கும் கண்டனம் பண்ணணும். அந்த கண்டனம் பண்றதுக்குன்னா இதுதான் பீஜம், இதுதான் மூலாதாரமா இருக்க போறது. இவாறு கண்டனம் பண்றதுதான் பௌத்தனை கண்டனம் பண்ணிட்டா அத்வைத கண்டனம் பண்ண மாதிரி, ஜெயனத்தை கண்டனம் பண்ண மாதிரி, சாங்கியனை கண்டனம் பண்ணா ஜெயனத்தை கண்டனம் பண்ண மாதிரி, இப்படி எல்லாம் வரப்போறது. அதனால முதல்ல வைசேசியன் அர்த்த வைநாசிகன், அடுத்தது சர்வ நிச்சயத்துவாதி, இப்ப சர்வ வைநாசிகன் கண்டிக்கப்படுறான்னு சுவாமிய பிரதிக்க பண்ற சர்வார்த்தம் செய்த. அதனால அதுதான் இங்க வருது, அதை இங்க சாதிக்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய அர்த்தத்தை சேவிக்கணும். விருத்த அனுபகித விஷயா சாதயேத்ப்ரத்யவிஜ்ஞானைகஸ்மின் சக்யசக்தி க்ருதிததிதரயோ சாக்யபேதேன சித்தே ஏகஸ்மின் காலபேதா பவதி ச சஹகார்யன்மயானன்மயாதிஹி நோ சேன்னோ தேசபேத பிரத்யவிஜ்ஞானது வஸ்து ஸ்திரமா இருக்கு அப்படின்றத சாதிச்சுடும். பிரத்யவிஜ்ஞம் தேவதத்தம் சொல்றேன், அதே தேவதத்தன், அதே கடம், நேற்று எந்த கடத்தை பார்த்தேனோ அந்த கடம் தான் அப்படின்னு கொஞ்சம் இத மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையானது வஸ்துவனுடைய சைரியத்தை சிறப்பத்தை சாதிக்கும், சிறப்பத்தை சாதிக்கும். சரி, பிரச்சனைக்கு சாதிக்கும்னு சொன்னேன், ஆனால் செயல் தீபச்சுவாரா அப்படின்னு பிரச்சனைக்கு அது பாதித மாத்திய அனுமானத்தினால அது பின்ன பின்னமான காரணத்தினால வேறு வேறு காரணங்கள்னால ஜுவாலா பேரம் தான் இருக்குது, ஜுவாலா ஐக்கியம் இல்லையே, அது பாதிதமாச்சு. அதனால பிரத்யபிஜா பிரமாணம் எப்படி நீ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சுவாமியே சொல்லி பதில் சொல்ற, விருத்த அனுபகித விஷயா பிரத்யபிஜா, விருத்த அனுபகிதம்,
அதாவது விருத்த தர்மங்கள் இல்லாத ஒரே விஷயத்தை பற்றியது. ஒரே விஷயம் தேவதத்தன் கருப்பு சோப்பு அப்படின்னு சொன்னாக்க ஒரே வஸ்து, தேவதத்தன் ஒரே ஒரு சக்தி, அவங்கிட்ட கருப்பா சோப்பா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க விருத்தமான தர்மம், குண்டா வழியா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க விருத்தமான தர்மங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னாக்க ஒரே வஸ்துல அது சரியில்லை. அது இங்க நான் சொல்லல, விருத்த அனுபவித விஷயம் விருத்தமான தர்மங்களால இல்ல சேரப்படாது, சேரப்படாத பிரசித்திக்கு அதை விஷயமாக உடையது. விருத்த தர்மங்கள் அற்ற விஷயத்தை உடைய பிரத்யபிஜா அதுதான். இந்த மாதிரி வஸ்து ஸ்தைரியம் சாதையது, வஸ்து ஸ்திரமானது அப்படின்னு சாதிக்கும். அதனால் பிரத்யபிஜா பிரமாணம் தான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இது வந்து இந்த இது சொன்ன மொழியோ புதிர்ல இருக்கக்கூடிய நெல்லு, அதே மாதிரி வயல்ல இருக்கக்கூடிய நெல்லு, இந்த ரெண்டு நெல்லும் ஏன் ஒரே காரியத்தை பண்ணல? முளையிடுறதுன்றது வயல்ல இருக்கிற நெல்லுக்கு தானே வருது, புதிர்ல இருக்கிற நெல்லுக்கு வரலையே அப்படின்னுட்டு கேட்டாக்க அதற்கு பதில் என்ன சாதிக்கிற சக்திய சக்தி அப்படின்னு சாதிக்கிறேன். அதாவது கிருதி திசையோகோ, கிருதி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? பண்றது, பலனை செய்யறது, பலன் பலனை கொடுக்கறதுன்னு அர்த்தம். காரணம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்க காரணம். அது மாதிரி சதித்தரம் கிருதி செயல், சதித்தரம் அப்படின்னு செயல்படாம இருக்கிறது அகரணம், காரணம் அகரணம், பண்றது பண்ணாதது, செய்வது செய்யாதது. எதை செய்யறது? முளையிடுதலை செய்தல், முளையிடுதலை செய்யாம இருக்கிறது. இது ரெண்டு. இந்த கிருதி திரையோகோ சாக்கிய பேதேன, சாக்கிய பேதேன சாக்கியம் அப்படின்னா சககாரி நம்ம சகாயம், அந்த சககாரி காரணம் இருந்ததுன்னாக்க அது சிந்திக்கிறது. சாக்கிய பேதம் நாலு பசங்க இருந்தாலும் மொத்தம் ரொம்ப நன்னா படிக்கிறான், மொத்தம் ஓரளவுக்கு தான் படிக்கிறான், இன்னொருத்தருக்கு படிப்பே வரல, வேற எதுலயோ ஒருத்தரும் புத்தி போறது. காரணம் என்ன அப்படின்னாக்க அவாவாளுடைய திறமை எதுல சககாரி இருக்கோ அதுல போட்டு, எதுல சககாரி காரணத்தை உடையனாலும் அதுல போறது. எல்லாருக்கும் திறமை இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருக்கு, ஆனா அந்த திறமையானது ஒவ்வொருத்தருக்கும் அதற்கேற்ற சககாரிகள் ஒரே திறமை இல்லையே, எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஒரே திறமை கிடையாது. அதனால சாக்கிய பேதையின சித்தே, அதாவது சககாரி காரணம் இருக்கே அந்த காரணம் துணை பண்றது உதவி பண்ற காரணங்கள்லாம் அது பண்ற அதனுடைய பேதத்தினால்தான் அது ஏற்படும். ஆகவே சக்தி அசக்தி, ஒரு செயலை பண்ணக்கூடிய திறன் இருக்கிறது, அதை பண்றதுக்கு திறன் இருக்கிறது, அது ஏகஸ்மின்ன ஒரே பீஜத்துல, ஒரு பீஜம் வந்து சக்தி உடையது அதே பீஜத்துக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லாது. ஒரு விதை முளையிடும், இன்னொரு விதை முளையிடாதுன்னு சொல்லு, அதை ஒத்துக்கிறேன். ஒரே முனையே விதையிடும், அதே முனையே விதை முளையிடாது அப்படின்னு சொல்லாது, அது சொல்ல முடியாது. ஏன்னா எந்த விதையா இருந்தாலும் சரி அதுக்கு சககாரி காரணம், அந்த சககாரி காரணம் அத மாதிரி இருந்ததுன்னு எல்லாத்துக்குமே அதது சக்திக்கு ஏத்த மாதிரி முளையிடும். அதனால ஏகஸ்மி சக்தி அசக்தி ஏகஸ்மின், அது வராது. சரி ஏகஸ்மின்னேவ, அப்போ ஒரு கேள்வி கேட்டாலும் யோமா அப்படியே ஒரே விதையில புதில் அழுக்கத்த அது வந்து முளையிடல, விவசாய பூமியில வைக்கத்த அது முளையிட்டுறது, அது அதுக்கு வந்து இப்ப ஒரே வஸ்துல ரெண்டு தர்மங்கள் இருக்குதே, முளையிடக்கூடிய திறமை முளையிட முடியாத திறமை அற்றது, இந்த ரெண்டு குணம் இருக்குதே,
அதற்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, ஏகஸ்மின் சககாரி அன்வய அனன்மயாதி, சககாரியினுடைய அன்மயம் சேர்த்தல், சககாரியானது சேர்ந்திருக்கிறது, சககாரி சேராம இருக்கிறது, இது ரெண்டும் முக்கியம், ரெண்டும் முக்கியம். அது இருந்ததுன்னாதான், அதாவது சுவாமி என்ன சாதிக்கிறார், குத்திரமன சுவாமி சககாரி சம்பந்த அசம்பாந்தாதிக்கம் அப்படி, சககாரி சம்பந்தம், சககாரி சம்பந்தம் எங்க இருக்கு அப்படின்னா நிலத்துல இருக்கு, வயல்ல, விவசாய பூமியில சககாரியினுடைய சம்பந்தம் இருக்கு, புதில்ல இருக்கிற சககாரி சம்பந்தம் இல்லை, இல்லை. அது எப்படி இருக்குன்னா காலவேதா, புதில்ல இருக்கிற சமய காலத்துல அது இல்லை, சககாரியினுடைய சம்பந்தம் இல்லை. அதே விவசாய பூமியில வந்துட்டு பரத்த அதுக்கு சககாரி சம்பந்தம் இருக்கு, அப்படி இருக்கிறதுனால காலவேதம் இருக்கிறதுனால அத மாதிரி சிந்திக்கிறது அதுல தோழமே இல்லை. அதனால சககாரி அண்மையம் அண்ணன்மையாது, எங்க அண்மையம் இருக்குதோ அங்க வருது, எங்க அண்மையம் இல்லையோ அங்க இல்ல, அதனால அது முடையிடாது. அதனால ஒரு வஸ்துவுக்கு சக்தி இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் திறமை இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருந்தாலும் அவளுக்கு சககாரி காரணம் கிடைச்சதுன்னா அந்த திறமை வெளிப்படுது, பிரகாசிக்கிறது, அவளுடைய திறமை பக்கசித்தமாகுது. யாருக்கு சககாரி காரணம் கிடைக்கலையோ அவளுக்கு திறமையானது வெளிப்படலை. இது வந்து விரோத தர்மம் என்ன, காலபேதான் சககாரி கிடைக்கிறது முறையிடுறதும், சககாரி இல்லைன்னாக்க அது எப்படின்னாக்க காலபேதான் வருது. சககாரி கிடைச்சும் அந்த திறமை இல்லைன்னாக்க அந்த விதையினுடைய சக்தி அப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி விரோதமே வராதுங்க இதுல, நோ சேத் நீ அப்படி அங்கீகரிக்கிறேன்னாக்க கணிகம்தான் ஒரே காலத்திலேயே ரெண்டுத்துக்கும் விருத்த தர்மங்கள் இருக்குது அப்படின்னா நீங்க சொல்ற ஒரே வஸ்துவுக்கு ஒரே சமயத்துல ரெண்டு தர்மங்களே இருக்குது, இருக்கிறது இல்ல இல்லாதது ரெண்டுமே இருக்கு அப்படின்னு நீ சொல்றோம். அப்படி சொன்னையானாக்க என்ன வரும் விரோதம் வரும் தெரியுமா, தேசபேதா தப்பி நோ சுபரியரகா, தேசபேதம் இந்த இடத்துல கடம் இருக்கு, அந்த கடம் அந்த தேசத்துல இல்ல, இந்த ஆத்துல இருக்கிற வஸ்து இந்த ஆத்துல தான் இருக்கு, இன்னொரு ஆத்துல அது இல்ல. அப்ப நீ என்ன ஏன் சொல்லுவேன் தேசபேதா, இந்த வஸ்து இந்த ஆத்துல இருக்கு அந்த ஆத்துல இல்லைன்னாக்கா, அந்த வஸ்து இருக்கு இந்த ஆத்துல இருக்கு, இன்மை அந்த வஸ்து இல்லைங்கிறது தேசபேதா, அந்த தேசத்துல இல்ல, இந்த தேசத்துல இல்ல அந்த தேசத்துல இல்லைன்னு இல்ல, ஆனா அஸ்தித்வம் அஸ்தித்வம் ரெண்டும் ஒன்னா இருக்குது ஒரே வஸ்துனேன்னு இல்ல, அது தேசபேதாவது இருக்குது. அத அந்த தேசபேதத்தை கொண்டு நீ பரிகாரமே பண்ண முடியாது, ஏன்னா உன் சித்தாந்தத்துல தேசமும் க்ஷணிகம், வஸ்துவும் க்ஷணிகம், காலமும் க்ஷணிகம், இருக்குன்றதும் க்ஷணிகம், இல்லைன்றதும் க்ஷணிகம், இத மாதிரி தெரிஞ்சுக்கலாம் பண்போம். அவனும் க்ஷணிகம், எல்லாருமே அப்படித்தானே, எல்லாமே அப்படி போயிட்டு இருந்தாக்க நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா எதுவுமே சித்திக்காது. தேசபேதாவதி நோ சுபரிகாரா, பரிகாரம் பரிகாரமே பண்ண முடியாது, சரியான பரிகாரம் சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. அதனால கால வேறுபாடு காலபேதத்தை கொண்டு இதெல்லாம் சொல்லிடணும். அதனால என்ன ஆகும் பலிதம், நீ சொல்றத ஒத்துட்டா என்ன பலிதம் ஆகும் தெரியுமா, வச்சுட்டு ஏகமபி நஸ்யா, ஏகம் நஸ்யா, எங்கேயும் ஒரு பொருள் அப்படின்றதே வராது, எங்கேயும் ஒரு பொருள் இருக்குன்றதே வராது. ஆனா லோகத்துல இருக்கு, பிரச்சபிக்கே இருக்கு, எல்லாமே லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல இது இல்லை அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. அதனால நீ வந்து சொல்றது எதுவுமே இல்லை எதுவுமே இருக்கு அப்படின்னா விபரீதமான சொல்லிட்டு போறேன், என் க்ஷணிக வாதத்தை சொல்லி இந்த விபரீதத்தான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு போனாக்க லோகத்துல எதை எதை நாம அனுபவிக்கிறோமோ அனுபவிக்கிறது அத்தனையும் பொய்ன்னு சொல்லணும்,
கணிகம்னு சொல்லணும். அப்போ அப்போ ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க, தூங்குறவன் அவனே எழுந்துக்கிறானா வேற ஒருத்தன் எழுந்துக்கிறானான்னு அந்த மாதிரி விபரீதமா போயிடும். நீ சொல்ற பிரச்சனையுமே எல்லாம் தூங்குறவன் வேற, எழுந்து வந்தவன் வேற, வேற காரியத்தை பண்றவன் வேற, இதெல்லாம் நிறைய பத்தி சொல்லிருக்காங்க. அகிருத அபியாகமம் கிருத விஸ்வரநாசம் தான் தோஷம் வந்துடும். தாம் பண்ணாத பாபத்துக்கு பலன் அனுபவிப்பான், தான் பண்ணின பாபமா நாசமாயிடும். என்ன இதுதான் போயிட்டானே, பாபம் பண்றவன் வேற அடுத்த பலத்தை அனுபவிக்கிற வேறன்னு ஆயிடும். அகிருத அபியாகம் கிருத விஸ்வரநாசம் இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் வந்துடும். அதனால இத மாதிரி பாதமே செல்லாது. அதனால சர்வம் க்ஷணிகம் அப்படின்னு பௌத்தம் சொல்றது நிக்கவே நிக்காது, எந்த விதத்திலயும் நிக்காது. இன்னும் சொல்ல பாரு சுவாமி, ஆறு சோகம் ஏழு சோகத்திலே சாதிக்க பாரு, வரிசையா வரப்போறது மேல மேல அதை சேவிக்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கணும். வஸ்து ஸ்தைரியம் விருத்த அனுபகித விஷயா சாதையே பிரத்யபிஜா நைகஸ்மின் சக்திய சக்தி கிருதி ததிதரையோ சாக்கிய பேதேன சித்தே ஏகஸ்மின் காலபேதா பவதி ச சஹகார்யன்மயா நன்மயாதி நோச்சேன்னோ தேசபேதா அபி சுபரிஹர தேன நைகம் பசித்யால் கவிராக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அரியன்.